வினர்களை சின்னதிருந்த சிறுக்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில குட்டி பிள்ளைங்க ஃபோன் பண்ணி தன்னே வெளிப்படுத்தலாம். நீங்க வந்து பாட்டு பாடலாம், வசனம் சொல்லலாம், கதை சொல்லலாம், எண்ணத்துல முழுக்க ஃபோன் பண்ணி வெளிப்படுத்தலாம். ஹலோ பிரேஸ் லார்ட். ஹலோ பிரேஸ் லார்ட். ஹலோ பிரேஸ் லார்ட், உங்களுக்கு நேம் என்ன? என்ன நேம்? சீட்டி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மருதுகுளம். ஓகே, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறேன். சரி பாடுங்க. ஏனோ சூப்பரா பாட்டு பாடுங்க. தேங்க் யூ. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ரீடி பட்டு. ஓகே, தேங்க் ஃபார் காலிங் ஆல் விஷ். ஓகே, கால் பண்ண மேனருக்கு நம்பர் ஃபோன் பண்ணி தாங்க வெளிப்படுத்தலாம். இந்த பாட்டு பாடலாம், அசன் சொல்லலாம், கதை சொல்லலாம், என்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணி வெளிப்படுத்தலாம். ஹலோ பிரைஸ் லால். ஓகே, கால் கட் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணா மேல இருக்க நம்ம ஃபோன் பண்ணி உங்க தங்க வெளிப்படுத்தலாம். ஹலோ பிரைஸ் லால். ஹலோ பிரைஸ் லால், டிவி வால்யூம் வந்து கம்மி பண்றீங்களா? ஓகே, எங்க கால் பண்ணும்போது உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. நீங்க கால் பண்ணணும்னா மேல இருக்க நம்ம ஃபோன் பண்ணி உங்க தங்க வெளிப்படுத்தலாம். ஹலோ பிரைஸ் லால். பேசுறீங்க? டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? ஓகே, இந்த நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? ஓகே, கால் கரெக்ட் ஆயிருச்சு. இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணா மேல இருக்கணும் ஃபோன் பண்ணி இங்க தானே ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட், உங்களோட நேம் என்ன? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகே, இந்த நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? வட்டணம். சரி சொல்லுங்க. என் காலங்காலும் சூப்பரா சொல்லுங்க. பேசுறீங்க? என்ன சொல்ல வரீங்க? பாட்டு சரி பாடுங்க. மனுக்கு அழகு, மயிலுக்கு
சின்ன தங்கைகளே நமக்களும் வேதம் காட்டும் பாதையில் வாழ்வது. சின்ன சின்ன தம்பிகளே நமக்களும் வேதம் காட்டும் பாதையில் வாழ்வது தானுங்கோ. வேதம் தான் பாதைக்கு தெய்வம், அதை நேற்றித்தான் சுத்திக்கான வாழ்வு. சூப்பரா பாட்டு பாடுங்க. Thank you. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஓகே, நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க? 8. எந்த ஸ்கூல்? மணலிக்கரை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஆல்பிஷன். ஓகே, கால் பண்ணாமே இருக்க நம்பர் ஃபோன் பண்ணி தாங்களே எழுதி படிக்கலாம். நீங்கள் இது பாட்டு பாடலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் எல்லாம் எழுதி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எழுதி. ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஹலோ ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ ஹலோ பிரைஸ் லார்ட், உங்கள் நேம் என்ன? பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். கேட்குறேன், பேசுறேன். கால் கட்டாச்சு. ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட், உங்க நேம் என்ன? ஹலோ பிரைஸ் லார்ட், உங்க நேம் என்ன? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இந்த நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? யார் சொல்லி கொடுத்தா? எங்க அப்பா சொல்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஆல்பிஷர். ஓகே, கால் பண்ணால் மேலே இருக்க நம்பர் ஃபோன் பண்ணி தாங்க வழிபட்டாங்க. நீங்கள் வந்து பாட்டு பாடலாம், சொல்ல சொல்ல கலசலாம். ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ ஹலோ பிரைஸ் லார்ட், உங்கள் நேம் என்ன? ஹலோ பிரைஸ் லார்ட், உங்கள் நேம் என்ன? கே கால் கட்டாச்சு. இப்போ கால் பண்ணால் மேலே இருக்க நம்பர் ஃபோன் பண்ணி உங்கள் தாங்க வழிபடுத்தலாம். நீங்கள் வந்து ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட், உங்கள் நேம் என்ன? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு என்ன படம்? உங்களுக்கு ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட், உங்கள் நேம் என்ன? ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட், உங்கள் நேம் என்ன? வெனிதா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. கால் கட் ஆயிடுச்சு. ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட், உங்கள் நேம் என்ன? ஹலோ பிரைஸ் லார்ட். ஹலோ பிரைஸ் லார்ட், உங்கள் நேம் என்ன? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? சார் சொல்லுங்க. சூப்பரா சொல்லுங்க. கால் கட் ஆயிடுச்சு. கால் பண்ணா மேல இருக்க நம்பர் போன் பண்ணி தாலியும் ஏற்படுத்தலாம். நீங்க அந்த பாட்டு பாடலாம், வசனம் சொல்லலாம், கதை சொல்லலாம். ஹலோ பிளேஸ் லார்ட். ஹலோ பிளேஸ் லார்ட், உங்க நேம் என்ன? நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார் சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, அவ்வளவுதானா? சூப்பரா சொல்லுங்க. ஓகே, இந்த வசனம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஓகே, இங்க எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கீங்க? என்ன ஸ்கூல்? பாட்டு பாடலாம். ஹலோ பிரேஸ் லார்ட். ஹலோ பிரேஸ் லார்ட். ஹலோ ஹலோ பிரேஸ் லார்ட், உங்க நேம் என்ன? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க? கால் கட்டாச்சு. உங்க கால் பண்ண மேல இருக்க நம்பர் போன் பண்ணுங்க, தாங்க ஏற்படுத்துறோம். ஹலோ பிரேஸ் லார்ட், உங்களோட மேனேயும் என்ன? ஹலோ பிரேஸ் லார்ட். ஹலோ ஹலோ பிரேஸ் லார்ட், உங்க நேம் என்ன? என் பேர் மகன். எந்த பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க? பேசுறீங்க?
இந்த நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், சங்கீதம் 3 8. சூப்பரா சொன்னீங்க. ஓகே, தேங்க் ஃபார் காலிங் ஆல் பஸ். ஓகே, நீங்கள் கால் பண்ணால் மேலே இருக்க நம்பர் ஃபோன் பண்ணி உங்கள் தங்களை வெளிப்படுத்தலாம். நீங்கள் பாட்டு பாடலாம், சொன்ன சொல்லலாம், கதை சொல்லலாம், என்ன திரும்பியாக்கா ஃபோன் பண்ணி வெளிப்படுத்தலாம். அதன் மூலமாக அடவராமல் நண்பனும். ஓகே, கால் கட்டாச்சு. ஹலோ ப்ரைஸ் லார்ட், கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. சூப்பரா சொல்லுங்க. ஓகே, இந்த வசனம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஹலோ, இந்த வசனம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஹலோ பிரஸ்லாட், ஹலோ பிரஸ்லாட், உங்க நேம் என்ன? என்னோட பெயர் சத்யா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகே, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? சார் சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் நடக்கலாம், என் கோட்டை நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு இருப்பார். சூப்பரா அசல் சொன்னீங்க. ஹலோ ஹலோ, சூப்பரா சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்க எத்தனை சென்டர் படிக்கீங்க? 6th. ஆமா. ஓகே, தேங்க் ஃபார் காலிங் ஆல்விஸ். ஓகே, இதே மாதிரி நீங்கள் கால் பண்ணால் மேலே இருக்க நம்பர் ஃபோன் பண்ணி உங்கள் தாங்களே வெளிப்படலாம். நீங்கள் அந்த பாட்டு பாடலாம், வசனம் சொல்லலாம், கதை சொல்லலாம். ஹலோ பிரஸ்லாட், ஹலோ பிரஸ்லாட், உங்க நேம் என்ன? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகே, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? சார் சொல்லுங்க. சூப்பரா சொன்னீங்க. Thank you. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கா? என் அம்மா. உங்களுக்கு தேங்க் யூ சொல்ல தெரியாதா? Thank you. ஓகே, இது உங்க அம்மா தான சொல்லி கொடுத்தாங்க? ஆமா. ஓகே, நீங்க எத்தனை சேனல் படிக்கீங்க? லாஸ்ட் கால நான் படிக்கிறேன். 3 வயசு. உங்களுக்கு 3 வயசா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஆர்மிஸ். ஓகே, நீங்கள் கால் பண்ணால் மேலே இருக்க நம்பர் ஃபோன் பண்ணி உங்கள் தாங்களே ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் இந்த பாட்டு பாடலாம், வசனம் சொல்லலாம், கதை சொல்லலாம், என்ன திருவிழாக்கா ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஹலோ பிரஸ்லாட், ஹலோ ஹலோ பிரஸ்லாட், உங்கள் நேம் என்ன? என் பேர் பிரவீன். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நாகர்கோவில். ஓகே, இந்த இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்களும் கால் பண்ணா மேல இருக்க ஃபோன் பண்ணுங்க, தாங்களே ஏற்படுறாங்க. பாட்டு பாடலாம், வசனம் சொல்லலாம். ஹலோ பிரஸ்லாட், ஹலோ பிரஸ்லாட், ஹலோ பிரஸ்லாட், ஹலோ பிரஸ்லாட், உங்க நேம் என்ன? ஹலன் சோபியா.
எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறேன். சரி பாடுங்க. என்ன சொல்ல போறீங்க? அவர் நடக்கும் செயல்களெல்லாம் காதரை எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் சூப்பரா பாட்டு பாடுங்க. சூப்பரா பாட்டு பாடுங்க. தேங்க் யூ காலிங் ஆர்டர். ஓகே இதனால நான் நிகழ்ச்சி முடிவெடுத்து இப்ப கிளாரினத்த கதை சொல்லுங்க என்னன்னு பாப்போமா? ஹாய் குட்டீஸ் எல்லாரும் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? நீ சண்டே கிளாஸ் யாரெல்லாம் போனீங்க? நிறைய சண்டே கிளாஸ்ல அக்காமார்கள் நிறைய என்ன செஞ்சிருப்பாங்க, கதை சொல்லிருப்பாங்க அப்படிதானே? அதே மாதிரி அக்காவும் இன்னைக்கு உங்களுக்கு அழகான ஒரு கதை சொல்றேன், சரியா? ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்களுக்கு ஜான் அண்ணனும் மேரி பாப்பாவும் ரெண்டு பேர் அவங்களுக்கு இருந்தாங்க, சரியா? அதுல அந்த அண்ணன் என்ன செய்வாங்க அப்படின்னா நல்ல டிராயிங் வரைவாங்களாம். அப்போ அந்த மேரி பாப்பா அந்த அண்ணனுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜான் அண்ணன் என்ன செஞ்சாங்கன்னா அழகான டிராயிங் வரையதுக்காக சாட் எல்லாம் எடுத்து என்ன செஞ்சாங்க, வரைய ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு பர்த்டே வந்துச்சு. அப்போ இந்த நம்ம என்ன செய்யலாம், இந்த படத்தை நம்ம அம்மாவுக்கு என்ன செய்யலாம், கிஃப்டா கொடுக்கலாம், நம்ம அழகான படம் வரைஞ்சி அம்மாவுக்கு நான் கிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க, படம் வரைய ஆரம்பிச்சாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சு அப்படின்னா அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, டேய் ஜான் எங்க இருக்கிற, எங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ எனக்காக கடைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜான் அண்ணனுக்கு இன்ட்ரெஸ்டா படம் வரைஞ்சிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா அதை எழும்புறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஏசப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிவாங்க. ஏசப்பாவுக்கு ஏசப்பா பிள்ளையா இருந்ததுனால அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப கீழ்ப்படித பையனா இருந்தாங்க. அதனால அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரிம்மா நான் போய் உங்களுக்காக நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சாட்டை மூடி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ இந்த பாப்பா என்ன செஞ்சா அப்படின்னா, மேரி பாப்பா அவன் அண்ணன் அழகா படம் வரைஞ்சாங்க, நம்ம இதுல என்ன செய்யலாம், கலர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, கலருக்கு அந்த பேர்ட் அவங்க அழகான
விதமான சீனரி படம் வரைஞ்சிருந்தாங்க. இந்த பேர்ட்ஸ்ல நம்ம என்ன செய்யலாம், கலர் பண்ணலாம்னு சொல்லி கலர் பண்ணும்போது அந்த பெயிண்ட் பாட்ல இந்த மேரி பாப்பா என்ன செஞ்சிட்டா, தட்டி விட்டுட்டா. அப்போ அந்த அந்த அண்ணன் அழகா படம் வரைஞ்சிட்டு இருந்த அந்த சாட்ல அந்த பெயிண்ட் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா பரவிடுச்சு. அப்போ இந்த மேரி பாப்பாக்கு ஒரே பயமாயிருச்சு, ஐயோ அண்ணன் வந்து நம்ம என்ன செய்ய போறாங்க, அடிக்க போறாங்கன்னு சொல்லி அவ என்ன செஞ்சிட்டா, இதை என்னதாவது என்ன செய்யலாம், நம்ம ஒழிச்சு வச்சிடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க தோட்டத்துல ஒரு ஜிம்மி நாய்க்குட்டி, அவங்க வீட்டுல உள்ள ஜிம்மி நாய் என்ன செஞ்சிச்சு, விளையாண்டிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த சாட்டை கிழிச்சு நம்ம ஜிம்மி கிட்ட போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஜிம்மி கிழிச்ச மாதிரி ஆயிரும், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேரி பாப்பா என்ன செஞ்சா யோசித்தா. ஆனா நம்ம அப்படி யோசிக்க கூடாது, குட்டி பிள்ளையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏசப்ப பிள்ளையெல்லாம் இருக்கணும், தப்பு ஆபத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. ஆனா இந்த மேரி பாப்பா என்ன செஞ்சா, அவ வந்து அண்ணனுக்கு நம்ம அண்ணன்ட்ட நம்ம என்ன செஞ்சலாம், தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த சாட் என்ன செஞ்சா கிழிச்சு கொண்டு ஜிம்மி கிட்ட போட்டா. அண்ணன் ரொம்ப நேரம் கழிச்சு கடைக்கு போயிட்டு வராங்க, வீட்டுல அவங்க வரைஞ்ச படத்தை தேடி தேடி பாக்குறாங்க, அந்த படமே இல்ல. அவங்க ஓடி போய் நினைச்சாங்க ஒவ்வொரு இடத்துல தேடுறாங்க, தோட்டத்துல அந்த ஜிம்மி நான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, அந்த சாட் என்ன செஞ்சிச்சு, ரொம்ப அந்த சாட் மேல கிழிச்சு போட்டதெல்லாம் வாயில கவி கவி என்ன செஞ்சிச்சு, விளையாண்டிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த அண்ணனுக்கு ரொம்ப கோபமா வந்துருச்சு, எதுக்காக இப்படி பண்றேன், என் சாட்டை நீ தானே கிழிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்துல என்ன போயிட்டா, கோவப்பட்டுட்டு ரூம்ல போய் அழுதுட்டு இருந்தாங்க. நான் அழகா அம்மாவுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு படம் வரைஞ்சி வச்சிருந்தேன், அதை என்ன செஞ்சிட்டு இருந்த ஜிம்மி நான் என்ன செஞ்சிருச்சு, கிழிச்சு போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு